செய்தியை பார்க்கிறோம். அதிமுகவில் இணைகிறார் நயினா நாகேந்திரனுடைய அண்ணன் வீரபெருமாள். தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற குழு தலைவராக நயினா நாகேந்திரன் இருக்கிறார். அவருடைய அண்ணன் வீரபெருமாள் தற்போது அதிமுகவில் இணைகிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க சிறப்பு செய்தியாளர் அவினேஷ் இருக்கிறார். அவினேஷ், விவரம். தம்பி, தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அரசியல் சூழலில் இன்றைக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வோடு நிகழ்வு தொடங்குவதற்கு முன்னாக அதிமுகவில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக தற்போது பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்குரிய நயினா நாகேந்திரனுடைய அண்ணன் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வினை இருக்கிறார். அதே போல தென்காசியுடைய முன்னாள் எம்பி வதந்தி முருகேசன் மற்றும் நயினா நாகேந்திரன் அண்ணன் வீரபெருமாள் ஆகிய இருவரும் இன்றைக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இணைய இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குமா இருக்காதா என்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில அது குறித்து மாவட்ட செயலாளர்களுடைய கருத்து கேட்கக்கூடிய நிலையில அந்த கருத்து என்பது அந்த கூட்டம் என்பது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. முன்னதாக கட்சியில் இணையக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் மிக மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வேண்டாம், பாஜக அல்லாமல் தனித்து போட்டிடலாம் அப்படிங்கிற கருத்து பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் முன்வைக்க இருக்கிறாங்க. அந்த கருத்தை எல்லாம் கேட்டதுக்கு பிறகு இந்த வரக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான முழு அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதற்காக ஒரு தீர்மானத்தையும் தயாரித்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை அதிமுக விட திட்டமிட்டிருக்காங்க. முன்னதாக கூட்டத்துக்கு சென்ற முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் நம்மிடம் தெரிவித்த கருத்து என்னன்னா, இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்க இருக்கிறோம், கூட்டத்துக்கு பின்பு பேசுகிறோம் என்கிற வகையில் அவங்க சொல்லி சென்றதை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் 2019 ஆண்டு தொடங்கிய கூட்டணி இன்றைக்கு முடிவுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறது. குறிப்பாக தனித்து போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் பல்வேறு புதிய கட்சிகளை இணைத்து இந்த தேர்தலை சந்திக்கவும் அதிமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம், இன்னும் மேலதிக விவரங்களை உங்களிடம் இருந்து பெற இருக்கிறோம். அதிமுகவில் இணைகிறார் நயினா நாகேந்திரன் சகோதரர். இன்னும் கூடுதலான பல்வேறு தகவல்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு